அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஜிடெக் எடுக்கேட்டர் வலைவழியோடு. நான் உங்கள் ஆசிரியர் புருஷோத்தம் குருசாமி. நீங்கள் இணைந்திருப்பது மைக்ரோபீட் அட்வென்ச்சர் சேலஞ்ச், அதை பற்றிய சில விளக்கங்கள் மற்றும் இதன் டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா, இந்த சேனலில் மைக்ரோபீட், ஸ்க்ராட்ச், ரோபோட்டிக், டிஜிட்டல் டாக்ஸ் மற்றும் ஆப்ஸ் அண்ட் கேஜெட்ஸ், அதை பற்றிய லேட்டஸ்ட் விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்க தயாராக இருக்கோம். அதனால் உங்களுக்கு லேட்டஸ்டான டியூட்டோரியல்ஸ் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன்றதை தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா டியூட்டோரியலும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம இன்னைக்குள்ள டியூட்டோரியலுக்கு போகலாம். இன்னைக்குள்ள டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் பேட்ச், சரிங்களா? இந்த இன்டராக்டிவ் பேட்ச்ல நம்ம என்ன கற்றுக்குவோம்னா, மாணவர்கள் எப்படி ஒரு இமோஷன், அதாவது ஒரு மூட், ஒரு ஹாப்பி ஃபேஸ் இல்லைனா ஒரு சேட் ஃபேஸை காட்டுறது அப்படின்றத பார்த்துக்க போகிறோம். அடுத்தது எப்படி இதில் அனிமேஷன் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம கற்றுக்க போகிறோம், சரிங்களா? தயாரா? வாங்க டியூட்டோரியல் போகலாம். ஆனால் டியூட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ டியூட்டோரியலை நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு முழு விளக்கங்கள் இந்த மைக்ரோபீட்டை பற்றி கிடைக்கும், சரிங்களா? நன்றி. டியூட்டோரியலுக்கு செல்வோம். இந்த டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா முதல் அங்கமாக எப்படி நீங்கள் இந்த மைக்ரோபீட்டை செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் மைக்ரோபீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக செய்யலாம். இன்ட்ரோவில் சொல்லியிருந்தோம், ஒன்று ஆப் வெர்ஷன், அதாவது ஆன்லைனில் செய்கிறது, இன்னொன்று நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃப்லைனில் செய்யலாம், சரிங்களா? நான் இணையம் பயன்படுத்தாமல் ஆஃப்லைனில் கூட செய்யலாம் இது. சரி, இன்றைக்கு நான் காமிக்க போகிறது எப்படி ஆன்லைனில் செய்கிறது என்பதை பற்றி. இதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டிருக்கோம், அது நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அந்த லிங்க்கு போகலாம். அடுத்ததாக ஆஃப்லைன் மோடுக்கும் லிங்க் கொடுத்துருக்கோம் கீழே. தயவுசெய்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் மோட்டோட இன்ஸ்டாலேஷனை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை பயன்படுத்தியும் செய்யலாம். நன்றி. சரி, இப்போ நம்ம ஆஃப்லைன் மோடுக்கு போவோம், ஆன்லைன் மோடுக்கு போவோம். இப்போ நம்ம ஆன்லைன் மோட்டுக்கு போவோம். அதுக்கு microbeat.org அப்படின்றத தட்டச்சு செஞ்சீங்கன்னா வந்துடும். அது நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ டைரக்ட்லி மைக்ரோபீட்டோட ஆஃபிஷியல் வெப்சைட்டு தொடக்கும். இந்த ஆஃபிஷியல் வெப்சைட்டில் பல டுட்டோரியல் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நேராக லெட்ஸ் கோட் என்றதை தட்டுங்க. அடுத்ததாக மேக் கோட் எடிட்டர்ன்றது தட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட், உங்களோட ப்ராஜெக்ட் இது வந்துருச்சு. இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க, இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் செய்ய போவீங்க. நியூ ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைலில் வந்து நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் செய்ய போறீங்க. இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். பேசிக்ன்ற ஒரு இன்புட் இருக்குது. இதில் இது பேர் வந்து நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, நார்மலாக இந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் இருந்தால் இது பேர் வந்து பிளாக் பீன் சொல்லுவோம். இதை நார்மலாக வந்து இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற இடத்த வந்து கேன்வஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? உங்களுக்கு ரெண்டு வெர்ஷன் இங்கே காமிக்கும், ஒன்று பிளாக் வெர்ஷன் காமிக்கும், இன்னொன்று ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷன் காமிக்கும், சரிங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷன் காமிக்கும், பிளாக் வெர்ஷன் பண்ணு. இப்போ நம்ம வந்து பிளாக் வெர்ஷனில் செய்ய போகிறோம். இது இது வந்து நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்கணுன்னா பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் அது கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளாக்கில் கற்றுக்கிறது இன்னும் சாலை சிறந்த, சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம வந்து முதல்ல வந்து இதோட இது வந்து ஸ்டிமுலேட்டர் நான் சொல்லியிருப்பேன். டியூட்டோரியல் ஒன்னில் பார்த்தீங்கன்னா, ப்ரீஃபிங் டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க விளக்கம் கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு சிமுலேட்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஆன் ஸ்டார்ட். ஆன் ஸ்டார்ட்னா முதல்ல ஆரம்பிக்கிறத எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த தடவை இந்த இன்டராக்டிவ் பேட்சில் வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பை உருவாக்க போகிறோம். அப்போ அதுக்கு பேசிக் கிளிக் பண்ணுங்கள். பிறகு ஷோ எலிடிஸ் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதை உங்களுக்கு வைங்க. இது ஏறக்குறைய ஸ்க்ராட்ச் மாதிரி தான் இருக்கும், அதனால் நாங்கள் அடிக்கடி இதை ஸ்க்ராட்சோட ஒப்பிடுவோம். அப்போ இதை ஸ்க்ராட்ச் ஒப்பிடும் போது இந்த மாதிரி பாருங்கள், ஒளியிறது கொஞ்சம் லைட் அடிக்கும். ஸோ அதில் வந்து ஒட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டும், சரிங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் டைமண்ட் ஷேப் சொன்னேன். அப்போ டைமண்ட் ஷேப் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்,
சரிங்களா. ஸோ இந்த ஸ்டார்ட் ஆன் ஸ்டார்ட் அதாவது ஆரம்ப நிலை அதை நம்ம இங்கே செஞ்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இப்போ மூவ் செய்ய போகிறோம், அதாவது மனநிலையை காட்ட போகிறோம். மனநிலை ரெண்டு விதமான மனநிலை இங்கே காட்ட போகிறோம். ஒன்று வந்து ஹாப்பி ஃபேஸ், இன்னொன்று சேட் ஃபேஸ், அதாவது மகிழ்ச்சியான ஒரு முகம், அடுத்து கவலையான ஒரு முகம். அப்போ மகிழ்ச்சியான முகத்துக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஏ பட்டன், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்குது, ஏ பட்டன் பி பட்டன் இருக்குது. அப்போ இந்த ஏ பட்டனை சுடக்குனா அந்த ஹாப்பி ஃபேஸ் வர மாதிரி, மகிழ்ச்சியான முகம் வர மாதிரியும், பி பி பட்டனை தட்டுனீங்க சுடக்குனீங்கன்னா சேட் ஃபேஸ் வர மாதிரியும் நம்ம இங்கே செட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக இன்புட், ஏன்னா நம்ம எந்த பட்டன் தட்டுறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இது ஏறக்குறைய வந்து ஸ்க்ரட்ச் மாதிரி தான். ஸ்க்ரட்ச் பார்த்தீங்கன்னா இவெண்ட் போகணும், அப்புறம் கண்ட்ரோல்ஸ் போகணும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இன்புட்ஸ் போங்க, இன்புட்ஸ் வந்து ஒன் பட்டன் ஏ ப்ரெஸ் இருக்குது, அதை எடுத்து கீழே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா. இதை பயன்படுத்தலாம் நம்ம, இப்போ இதை நீங்கள் டிலீட் பண்ணாலும் டிலீட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா. இப்போ வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபேஸ் போட போகிறோம். அப்போ பேசிக் போங்க, எல்இடி ஷோ எல்இடி எடுத்துக்கிங்க, நீங்கள் உள்ளுப்பீங்க. ஹாப்பி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்கள் இருக்கணும், ரெண்டு கண்கள். பிறகு ஹாப்பி ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஸ்மைலி பார்த்துக்கிங்களா, அந்த ஸ்மைலி. சரிங்களா. இது வச்சிட்டோம், ஹாப்பி ஃபேஸ் வச்சிட்டோம். அப்போ இதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏ கட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹாப்பி ஃபேஸ் காமிக்கும், காமிக்குதா. சரிங்களா. ஸோ முதல்ல நம்ம சிமுலேட்டரில் செஞ்சு பார்த்துக்குவோம், பிறகு நம்ம தான் இதை சிமுலேட்டர் செஞ்ச பிறகு தான் நம்ம மைக்ரோபீட்டில் அப்லோட் பண்ணி காமிக்க போகிறோம். சரிங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான் நம்ம செய்ய போகிறோம், ஆனால் வந்து பி பட்டன் தட்ட போகிறோம், அது வந்து சேட் ஃபேஸாக வரப்போகுது. அப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஆனால் இது டூப்ளிகேட் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிரே கலர் ஆகிடும், அதாவது இன்னொரு கனெக்ட் பண்ணாத மாதிரி காமிக்கும். அதாவது ஏன் ஏன் இந்த நிலமன்னா ரெண்டும் ஒரே பட்டன், அதனால இந்த பிரச்சனை. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம இதை வந்து மாற்றிடுவோம். நம்ம பிக்கு மாற்றிங்கன்னா இதுவும் சரியாயிடும். சரிங்களா. அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, நம்ம ஒரே மாதிரி இமோஷனை காமிக்கிறதுனால, மனநிலை காட்டுறதுனால நம்ம இதை மாற்றிடுவோம். இது நம்ம இப்போ சேட் ஃபேஸ் ஆகும். சரிங்களா. சேட் ஃபேஸ். அப்போ இதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சேட் ஃபேஸ் ஆகும். இது ஹாப்பி ஃபேஸ், இது சேட் ஃபேஸ். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அனிமேட் பண்ண போகிறோம். இல்லை, இதில் வந்து கொஞ்சம் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அனிமேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி, அதாவது இது வந்து ஆரம்ப நிலை, இந்த டைமண்ட் ஷேப் வந்து ஆரம்ப நிலை, இதுக்கு முன்னாடி வந்து இது ரெண்டு இமோஷனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு எப்படின்னா பேசிக் வாங்க மறுபடியும் ஷோ எல்இடிஸ் பற்றிங்க, இது இங்கே எடுத்து வச்சுருங்க. அடுத்து இங்கே வந்து இந்த இடத்துல, சரிங்களா, இந்த இடத்துல இங்கே வந்து கண்கள் வச்சுருங்க, கண்கள் வச்சுட்டு இங்கே நேர்கோடு இது வச்சுருங்க. சரிங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ தட்டினீங்கன்னா முதல்ல இப்படி இருக்கும், அப்புறம் தான் மாறும், அனிமேட் பண்ணும். சரிங்களா. ஸோ கொஞ்சம் நம்ம அசைவட்டம் அனிமேஷன் செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பாஸ் வைக்கும், ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அப்புறம் வேறு செய்கிற மாதிரி. ஸ்க்ராட்சில் நம்ம இது லேட்னு சொல்லுவோம். சரிங்களா. அதே தான். அப்போ பேசிக் போங்க, பேசிக் பாஸ்னு இருக்கும், பாஸ் எடுத்து. ஸோ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட், அது வேலை செய்யும். சரிங்களா. அப்போ ஏ தந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் வேலை செய்யும். ஸோ இதே விஷயம் தான் இங்கேயும் வரப்போகுது, ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு இதுவும் ஆரம்ப நிலை ஒரே நிலை தான். சரிங்களா. இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, பிளாக்ல இந்த பிளாக்ல வைங்க, அப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, டூப்ளிகேட் எடுத்து மேலே வைங்க. பிறகு இந்த போஸ்டையும் நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, அதையும் எடுத்து மேலே வச்சுருங்க. சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து முதல்ல ஆரம்ப நிலை, நீங்கள் ஆரம்ப நிலை, ஆரம்ப நிலை இது காமிக்கும். அப்போ சேட் ஃபேஸ் காமிக்குது, ஹாப்பி ஃபீல் பார்த்தீங்கன்னா ஏ தந்தீங்கன்னா ஹாப்பி ஃபீல் காமிக்குது, பி தந்தீங்கன்னா சேட் ஃபேஸ் காமிக்குது. பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான். சரிங்களா. இதை நம்ம முடிச்சிட்டோம், இதுதான் நம்ம முடிச்சிட்டோம், ஒரு பகுதி முடிச்சிட்டோம். இதையும் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தோன்னா கிளிக் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த ஜாவா கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த ஜாவா ஸ்கிரிப்டோட மோட்டு. சரிங்களா. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் வேறு எதுவும் அப்லோட் பண்ணலாம், வேறு கம்ப்யூட்டரில் கணினி அப்லோட் பண்ணோன்னா ரொம்ப சுலபம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க, அந்த டவுன்லோட் பண்ணுறது என் ஃபைலை எடுத்து இன்னொரு கணினியில் உங்கள் வெளியிலை மூலமாக இன்னொரு கணினிக்கு போட்டு அந்த கணினியும் நீங்கள் பார்க்கலாம்.
சரிங்களா. ஆனால் இந்த காட்சி இந்த சிமுலேட்டர் பார்க்கறது பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துடலாம், இல்லைன்னா ஆஃப்லைனில் மோடில் கூட நீங்கள் சிமுலேட்டர் பார்க்கலாம். ஆனால் இதை நீங்கள் வந்து காட்சியில் பார்க்க போறீங்கன்னா, அதாவது திருப்பூரில் பார்க்க போறீங்கன்னா இந்த மைக்ரோபீட் தேவைப்படும் சரிங்களா. ஸோ இந்த மைக்ரோபீட் நான் வச்சுருக்கேன், இந்த மைக்ரோபீட்டை. ஸோ இந்த மைக்ரோபீட்டில் நம்ம வந்து இப்போ அப்லோட் பார்ப்போம் சரிங்களா. நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை இந்த ப்ரோக்ராம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். காட்சி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ இருக்கு, இங்கே இங்கே ஏ ஏ பட்டனு, இது பி பட்டனு இல்லை. ஆ காட்சி தெரியல, கொஞ்சம் கிட்ட போய்க்கணும், காட்சி தெரியுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இப்போ பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கூகுளில் கூகுள் க்ரோம் பார்க்குறேன். கூகுள் க்ரோம் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணோன்னா கீழே வந்துடும் அதோட டவுன்லோடு பண்ண டாட்டா, அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுற ஃபைல் கிளிக் பண்ணோடனே வந்துடும். ஆனால் இதே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் சேஃப் சேஃப் ஃபேஸ்லாம் காமிச்சு கேட்க பாருங்கண்ணா. அங்கே வந்து சேஃப் ஃபேஸ் தட்டிட்டு நீங்கள் எங்கே அதை சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் அங்கே குறிப்பிட்டா நீங்கள் அங்கே வந்து அது சேஃப் ஆகிடும். பிறகு அந்த ஃபைலை எடுத்து நீங்கள் மைக்ரோபீட்டுக்கு சென்ட் பண்ணிடலாம் சரிங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே உள்ள இன்ட்ரோடக்ஷன் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோபீட்டில் ஒரு சின்ன மெமரி கார்டு மாதிரி வச்சுருக்காங்க, மெமரி ஸ்டோரேஜ் மாதிரி. அந்த மெமரி ஸ்டோரேஜில் நீங்கள் அந்த இந்த கோடிங் வந்து அதை நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ எப்படி செய்யணும் பார்ப்போம். டவுன்லோட் தருங்க, சரி நீங்கள் டவுன்லோட் தருவது முன்னாடி நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சரி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அதாவது இன்டராக்டிவ் இன்டராக்டிவ் பேட்ச், இன்டராக்டிவ் பேட்ச் அப்படின்னு தெரியாச்சு. இப்போ வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கேயும் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணுவோம் சரிங்களா. சரி நான் நான் அங்கே கிளிக் பண்ணுறேன் டவுன்லோட். சரி டவுன்லோட் ஆகுது, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ எங்கே எங்கே டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த ஏரோ அப்வர்ட்ஸ் ஏரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஷோ இன் ஃபோல்டர் காமிக்கும், ஷோ இன் ஃபோல்டர் தட்டுங்க. ஸோ இந்த ஃபோல்டர் தரும்போது அது வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குன்றதை அது எங்கே காட்டும். சரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது டவுன்லோட் ஆகி இந்த டவுன்லோட் வந்துருச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. அதாவது ஹெக்ஸ்ன்றது இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸ் ஹெச்இஎக்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் ரைட் ஹேண்ட் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் டு வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பார்த்தீங்கன்னா மைக்ரோபீட் காமிக்கும். இந்த மைக்ரோபீட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மைக்ரோபீட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மேட்டிங் அது வந்து பீப் பண்ணும். நீங்கள் பாருங்கள் லைட் எரியுது, உட்வுட் லைட் எரியுதா. ஓகே இந்த உட்வுட் லைட் எரியுது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது வந்து அப்லோட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்டட்லாம் ஆ கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 25 LED பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்குது சரிங்களா. அதாவது இனிஷியல் இனிஷியல் ஸ்டேஜ் டைமண்ட் காமிக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்போ டைமண்ட் காமிக்குது சரிங்களா. ஸோ டைமண்ட் காமிக்குது ஓகேவா, டைமண்ட் காமிக்குது. ஸோ டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேவா, இங்கே டைமண்ட் காமிக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் அங்கே டைமண்ட் காமிக்குது. இங்கே நான் ஏ தட்டுறேன், ஓகே இன்னும் கிட்டுவாங்க இங்கே காட்சி இங்கே பார்க்கறதுக்காக. ஓகே நான் ஏ தட்டுறேன், ஹாப்பி ஃபேஸ் காமிக்குது பார்த்தீங்களா. ஏ தட்டினா ஹாப்பி ஃபேஸ் காமிக்குது. பி தட்டுறேன் சேட் ஃபேஸ் காமிக்குது. ஏ தட்டினா ஹாப்பி ஃபேஸ், பி தட்டினா சேட் ஃபேஸ் சரிங்களா. ஸோ இதுதான் ஒரு வழி இது வந்து செஞ்சாச்சு. அடுத்து இன்னொரு வழி எப்படி இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னா, டவுன்லோட் பண்ணிட்டீங்க எப்படி அதை பார்க்குறது, ஏன்னா சில பேர் அன்றைக்கி கேட்டிருந்தாங்க எப்படி இதை நான் வந்து பார்க்குறது, நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதாவது என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எங்கே அது சேவ் பண்ணிக்கிதுன்றது தெரியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி இதை டவுன்லோட் பண்ணிச்சு, ஆனால் எங்கே டவுன்லோட் பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியலன்னா கூகுள் க்ரோமில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மூணு டாட்டை பாருங்கள், மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். பிறகு நேராக டவுன்லோட்ஸ் வாங்க, டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸை பார்த்தீங்கன்னா ஷோ இன் ஃபோல்டர்னு இருக்கும், அது இந்த ஃபைல் தானே பார்த்துக்குங்க. இப்போ ஷோ இன் ஃபோல்டர் எடுத்துங்க, அப்போ அந்த ஃபோல்டர் திறக்கும். அதே மாதிரி தான் இதை ரைட் ஹேண்ட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு மைக்ரோபீட் தட்டினீங்கன்னா வந்துடும்
ஸோ இது வந்து ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து செய்யலாம். அது வந்து ஓவர் ஆயிட் தான் பண்ணும். ஓவர் ஆயிட்னா ஏற்கனவே உள்ளதை அழிச்சிட்டு இது வந்து புதிய ஃபைலை அது அப்லோட் பண்ணிக்கும். அந்த மாதிரியான திறன்படுத்தி தான் இந்த இந்த மாதிரியான கருவிகள்லாம் இந்த மாதிரி திறன்களை கொண்டு, அதாவது ஓவர் ஆக்ட் பண்ண திறமைகள். சரி, அப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பீப் பண்ணும், அதாவது அப்லோடிங் ப்ராசஸ் நடத்திட்டு காட்டுறது இதை பீப் பண்ணிட்டே இருக்கும், கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும். கிளிக் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா அப்லோட் பண்ணிச்சு தான் இருக்கும், ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுச்சு. இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே இந்த சிக்னலில் வந்து என்ன காட்டுதுன்னா அந்த டைமண்ட் ஷேப் காமிக்கும், டைமண்ட் ஷேப் காமிக்கும். அதை நான் வந்து ரைட் ஹேண்ட் ஏ கிளிக் பண்ணேன்னா ஹாப்பி ஃபேஸ், பி கிளிக் பண்ணேன்னா செட் ஃபேஸ், ஏ ஹாப்பி ஃபேஸ், பி செட் ஃபேஸ். சரிங்களா? சரி, நன்றி. இதோட இந்த டியூட்டோரியல் முடிச்சுப்போம் ப்ளஸ் பாட்டு. ஸோ தயவுசெய்து அடுத்தடுத்த இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இதை செய்து பார்த்துட்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்ன டியூட்டோரியல் வேணுன்றதை கீழே காமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டியூட்டோரியல் தயவுசெய்து பாருங்கள். அந்த டியூட்டோரியலில் சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும், காஸ்கோட், அந்த காஸ்கோடை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.